Good morning students, 10th standard maths, exercise 2.6. Find the sum of the following. In the kuduthirukkira series, add panni kudunga appdinu ketirukanga. First question parunga, 3, 7, 11, etc. up to 40 terms. In the mari up to 40 terms, appdinu kuduthirundanga na n kuduthirukanga. N equal to 40. Inga irundhu a eludhikkunga, a equal to 3. D solunga, second term minus first term. 7 minus 3, 4. First in an SN. SN k n formula. SN equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Over mare solely solely eludhunga memory lie. Which is equal to n irukkira edathila 40 potukunga. 40 by 2 into 2a. 2 into a 3 plus n minus 1. 40 minus 1 n 39 into d. D இருக்கிற இடத்துல 4. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 40-ஐ 2-க்கு கேன்சல் பண்ணிடுங்க. 20. 20 இன்ட்டு 2 3 சார் 6 ப்ளஸ் 9 4 சார் 36 3 3 4 சார் 12 12 ப்ளஸ் 3 15 156. தட் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 156-ஐ 6-ஓட ஆட் பண்ணிக்கோங்க. 162. 2 இன்ட்டு பண்ணுங்க. 2 2 சார் 4 2 6 சார் 12 2 1 சார் 2 ப்ளஸ் 1 3 324 0 எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? S40 ஈக்குவல் டு 3240. Question number 2. 102, 97, 92, etc. up to 27 terms. இப்படி up to 27 terms. அப்படின்னா n ஈக்குவல் டு 27. A equal to 102, D equal to 102 को 97 को என்ன difference? 97 को 92 को என்ன difference? 5 இல்லையா? ஆனா இது decrease ஆயிட்டே போறதுனால decreasing sequence minus 5. என்ன கண்டுபிடிக்கணும்? S27. ஃபார்முலா எழுதிக்கோங்க. Sn க்கு Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d ஃபார்முலா. ஒவ்வொரு முறையும் ஃபார்முலா எழுதி எழுதி சம் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 27 பை 2 இன்ட்டு 2a. 2 இன்ட்டு 102 ப்ளஸ் n மைனஸ் 1. 27 மைனஸ் 1 26 இன்ட்டு d. d என்ன? மைனஸ் 5. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபார்முலா அந்த பக்கம் தனியாக இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு 27 பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 102 204 மைனஸ். இது மைனஸ் இது ப்ளஸ் அதனால் மைனஸ் இங்கே வந்துருச்சு. 5 6 ஆர் 30, 5 2 சார் 10, 10 ப்ளஸ் 3 130. 204-லேருந்து 130-ஐ எழுதி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4 இது 10 மைனஸ் 3 7. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணால் இது பாரோ பண்ணிட்டோம் இல்லையா, 74 தான். தட் இஸ் ஈக்குவல் டு 27 பை 2 இன்ட்டு 74. 1 2 சார் 2, 3 2 சார் 6, 1 7. 27-ஐயும் 37-ஐயும் எழுதி இன்ட்டு பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா 7 7 சார் 49, 4 2 7 சார் 14 ப்ளஸ் 4 18, 3 7 சார் 21, 2 3 2 சார் 6 ப்ளஸ் 2 8, 9 9 9. ஸோ ஆன்சர் இஸ் 999. கொஷின் நம்பர் 3-ல ப்ளஸ் 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 போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது n இல்லை, இது லாஸ்ட் டேர்ம். l ஈக்குவல் டு 97. ஏ ஈக்குவல் டு என்ன? 6. d என்ன? 6-க்கும் 13-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 7 இல்லையா? d ஈக்குவல் டு 7. snக்கு என்ன ஃபார்முலா? n பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். n தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? n கண்டுபிடிச்சிட்டு வருவோம். n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு எல் 97 மைனஸ் 6 பை 7 ப்ளஸ் 1. 97-ல 6-ஐ சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 91 பை 7 ப்ளஸ் 1. 1 7 சார் 7, 1 7 சார் 7, 3 7 சார் 21, 13 ப்ளஸ் 1 14. தட் இஸ் என் ஈக்குவல் டு 14. கொண்டு வந்து இங்கே போடுங்க. எஸ் 14 ஈக்குவல் டு 14 பை 2 ஏ ப்ளஸ் எல். ஏ 6-ஸு, எல் என்ன? 97. 97 ப்ளஸ் 6 103. இன்ட்டு பண்ணுங்கள். 3 7 சார் 21, 1 7 சார் 7. ஆன்சர் என்ன? எஸ் 14 ஈக்குவல் டு 721. கொஷின் நம்பர் 2.
How many consecutive odd integers beginning with 5? Apna 5 la start panna. Consecutive odd integers. Apna adutadutha odd integers. 5 plus, 7 plus, 9 plus, etc. plus n number. Edhu varaikku neenga add panna, you get 440. Appadina question ketirukanga. Adhaavadhu idhula irundhu a theriyum, 5, d theriyuma, enna difference? 2, sn theriyum. Sn enna? 480. Question enna? N equal to what? Sn formula eludhikenga. Sn by Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Idhula apply pannunga. Sn irukadathula 480 equal to n by 2. Enna n theriyadhu illaya, n by 2 into 2a, 2 into 5 plus n theriyadhu, n minus 1 into d theriyum, 2. Appadiye puttukalam. That is equal to n by 2 into இதை கொண்டு உள்ள இன்டு பண்ணிக்கோங்க அல்லது இந்த 2-ஐ நீங்கள் வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 2n இங்கே 5 இருக்குது ப்ளஸ் n மைனஸ் 1 அவ்வளோதான் 2 வெளியே போயிட்டதுனால சிம்பிள் ஆயிடுச்சு 2 2 கேன்சல் ஆயிரும் n இன்ட்டு இது 5 மைனஸ் 1 என்ன 4 n ப்ளஸ் 4 இங்கே 480 இதை உள்ளே கொண்டு போங்க கொண்டு போனீங்கன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 4n இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க மைனஸ் 480 ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இதுக்கு மேலே நாம் ஃபேக்டரைஸ் பண்ணணும் 9th ஸ்டாண்டர்டில் படித்தது மைனஸ் 480 அதை எடுத்து இங்கே எழுதிக்குங்க ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க அதாவது 480-ஐ பிரிக்க போகிறீங்க பிரிக்கும்போது கிடைக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணால் 4 கிடைக்கும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 24 × 20 பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் இதுக்கு மைனஸ் இருக்குது இதுக்கு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு மைனஸ் போடணும் இதுக்கு இருக்கிற சைனு தான் பெரிய நம்பருக்கு போடணும் அப்படின்னா இதுக்கு மைனஸ் ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு என் ஈக்குவல்ட்டு இங்கே ப்ளஸ் 24-னா இங்கே மைனஸ் 24 கமா ப்ளஸ் 20-னு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு ஆனால் நெகட்டிவ் வேல்யூ நமக்கு பொருந்தாது இல்லையா என் ஈக்குவல்ட்டு மைனஸ் 24 இஸ் இம்பாசிபிள் ஏன்னா எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டால் மைனஸ் 24 அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ என் ஈக்குவல் டு 20 இந்த சீரீஸை நீங்கள் 20 நம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணால் சம் 480 கிடைக்கும் க்வெஸ்சன் நம்பர் 3 ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஹூஸ் என்த் டேர்மஸ் அதாவது கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க என்த் டேர்ம் டிஎன் ஈக்குவல் டு 4n மைனஸ் 3-னு கொடுத்துருக்காங்க இதிலேருந்து நீங்கள் T1 எழுதிக்கலாம் என் இருக்கிறதுல 1 போடுங்க 4 × 1 − 3 4 4 − 3 1 T2 போடுங்க 4 × 2 − 3 4 × 2 = 8 8 − 3 = 5 ஸோ நம்ம இதிலேருந்து டி எழுதிக்கலாமே இது T1 இது T2 டி ஈக்குவல் டு T2 − T1 தட் இஸ் 5 − 1 = 4 க்வெஸ்சன் என்ன சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ்னால் சம் கேட்டிருக்காங்க எஸ்என் கேட்டிருக்காங்க எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 × 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்ரு டி ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி ஃபார்முலா எழுதுங்க எஸ் 28 கேட்டிருக்காங்க எஸ் 28 ஈக்குவல் டு 28 / 2 × 2a 2 × a ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன 1 ப்ளஸ் என் மைனஸ் 1 28 − 1 27 × d என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 4 ஓகேங்களா தட் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிக்கோங்க 14 × இது 2 × 1 = 2 27 × 4 4 × 7 = 28 ரிமைனிங் 2 2 × 4 = 8 8 + 2 = 10 108-ஐயும் இந்த 2-ஐ ஆட் பண்ணிக்கோங்க 110 110-ஐ 14-ஆல் இன்ட்டு பண்ண 11-ஐ 14-ஆல் இன்ட்டு பண்ணால் போதும் 11-ஐ 14-ஐ இன்ட்டு பண்ணால் 1-ஐயும் 4-ஐயும் தள்ளி தள்ளி போட்டுக்குங்க ஆட் பண்ணி நடுவில் போடுங்க 154 154 ஜீரோ எடுத்து பக்கத்தில் போட்டுக்குங்க எஸ் 28 ஈக்குவல் டு 1540 க்வெஸ்சன் நம்பர் 4 த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் அ சர்டன் சீரீஸ் இஸ் கிவன் அஸ் 2n² − 3n ஷோ தட் த சீரீஸ் இஸ் இன் ஏபி பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்என் கொடுத்துருக்காங்க 2n² − 3n அப்படின்னு நீங்கள் S1 கண்டுபிடிங்க என்னுக்கு 1 போடுங்க 2 × 1² − 3 × 1 அதாவது 2 − 3 தட் இஸ் ஈக்குவல் டு −1 அதுதான் T1 இல்லையா S2 கண்டுபிடிங்க 2 × 2² − 3 × 2
2 square 4, 4 into 2, 8, 8 minus 6, 2. இது என்னது S2. S2 T2க்கு equal இல்லை. S2 எப்படி கடைக்கும் அப்படினா, T1யும் T2யும் add பண்ணாதான் S2 கடைக்கும். So, S2 equal to T1 plus T2, which is equal to 2. T1 நமக்கு தெரியும் minus 1. Minus 1 plus T2 equal to 2. இது அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. அப்படினா T2 என்ன? 3. கேங்களா, T2 கடைச்சிருச்சா? அப்படினா, அந்த சீரிஸ் எழுதி பாருங்களே இப்ப. சீரிஸ் என்ன வந்திருக்கும்? First term minus 1, second term 3. Minus 1 க்கு 3 க்கும் இடையில எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இது minus 1, 0, 1, 2, 3. 1, 2, 3, 4. இல்லையா? Difference 4. அப்படினா 3 plus 4, 7. 7 plus 4, 11. இதுதான் அந்த சீரிஸ் ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது எஸ்என் நாம் அந்த சீரிஸை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் த ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்ம் ஆஃப் அன் ஏபி ஆர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஜீரோ ஃபைண்ட் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அதாவது டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்னு அடுத்து ஃபோர்த் டேர்ம் அதாவது டி ஃபோர் டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோவா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் டேர்ம்னா ஏ ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டி ஃபோர் அப்படின்னா ஏ ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல் டு என்ன ஜீரோ ஓகேங்களா சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க ஏ மைனஸ் ஏ ஜீரோவாயிரும் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீயில் த்ரீயை சப்ட்ராக்ட் பண்ணால் ஹண்ட்ரட் டி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டி வேணால் என்ன செய்யணும் ஹண்ட்ரட் கொண்டு டிவைட் பண்ணணும் இல்லையா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவை ஹண்ட்ரட் கொண்டு டிவைட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள் சொல்லுங்கள் ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ஸோ டி ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் அடுத்து என்ன செய்யணும் இந்த டியை இந்த ஈக்குவேஷனில் போடுங்க இதுதான் சிம்பிளாக இருக்குது இல்லையா டி ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோரை என்ன பண்ணோம் சப்ஸ்டியூட் பண்ணோம் சப்ஸ்டியூட் டி ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் இன் ஏ ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல் டு ஜீரோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் 3 இன்ட்டு 5 பை 4 ஈக்குவல் டு 0 3 5 சார் 15 பை 4 தட் இஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 15 பை 4 இப்போ நமக்கு ஏயும் டியும் கிடச்சிடுச்சு என்ன வேணும் நமக்கு எஸ் 35 வேணும் அதுக்கு எஸ்என் ஃபார்முலா எழுதிக்குங்க எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு 2 ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இது ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவல் டு என் எஸ் 35 இல்லையா ஸோ என்னங்கிறது 35 பை 2 இன்ட்டு 2a 2 இன்ட்டு ஏங்கிறது மைனஸ் 15 பை 4 ப்ளஸ் என் மைனஸ் 1 35 மைனஸ் 1 34 இன்ட்டு டி டி என்ன 5 பை 4 ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிக்கோங்க தட் இஸ் ஈக்குவல் டு 35 பை 2 இதை கேன்சல் பண்ணிக்கோங்க 2 டேபிளுக்கு 1 2 சார் 2 2 2 சார் 4 இங்கேயும் 1 2 சார் 2 17 2 சார் 34 அப்படின்னா என்ன உள்ளே இருக்குது மைனஸ் 15 பை 2 ப்ளஸ் 5 7 சார் 35 2 1 5 இஸ் 5 5 ப்ளஸ் 3 8 85 பை 2 இது ப்ளஸ்லேயும் இது மைனஸ்லேயும் இருக்குது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா 80ல 15 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 60 இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 85ல 15 எழுதி கூட சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு 35 பை 2 இன்ட்டு 70 பை 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 35 இந்த 2 அப்படியே தான் இருக்கும் 35வை 35ஓட இன்ட்டு பண்ணுங்கள் பண்ணும்போது 5 5 சார் 25 ரிமைனிங் 2 5 3 சார் 15 ப்ளஸ் 2 17 3 5 சார் 15 ரிமைண்டர் 1 3 3 சார் 9 ப்ளஸ் 1 10 5 2 2 1 என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு 1225 பை 2 இதை நீங்கள் 1225ல் பாதி 12.5 நமக்கு கிடைக்கும் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் 450 அதாவது 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 எக்ஸெட்ரா எது வரைக்கும் 450 வரைக்கும் ஆட் பண்ணுவீங்களா சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சம் ஆஃப் ஆல் ஆடு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இதெல்லாம் சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆடுனா ஒன் ப்ளஸ் இதில் ஆடு இன்டிஜர்ஸ் தான் ஆட் பண்ணோம் ஒன் ப்ளஸ்
3 plus 5 plus etc. plus 450 even 449. Okay, now we will see this. How many numbers are there? 450. This is the odd, the even. Okay, 450 is the odd, 225. So, n is the number of terms, 225. Now, a is 1, d is 2. 2 add. Sn is the number. Sn ku enna formula n by 2 a plus l evan theriyum l um theriyum adula puttukalam so s 225 equal to 225 by 2 into a engirathu 1 l engirathu 449 add pannunga 449 e 1 add panna 450 inga 225 by 2 cancel pannunga 1 5 5 225 into answer podno. Into pannunga 5 5s are 25 remaining 2 5 2s are 10 plus 2 22 5 2s are 10 10 plus 1 11 2 2 into 2 25 namakku theriyum 450 marubadiye oru 450 add pannunga 5 inge 2 1 plus 5 6 inge 05. So the answer is 50,625. Yes, 2 225. Multiply panni answer podunga, miss pathu podadinga. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. 4 all divide ahada athana natural numbers 602 la irundhu 902 varaikku irukkira all natural numbers e kandupidikka sollirukanga. இதல பாருங்க between அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் 602 க்கு 902 க்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் அப்படினா 602 வை எடுத்துக்க கூடாது 603 ல ஆரம்பிக்கணும் 604 605 இது மாதிரி ஆரம்பிச்சு 902 க்கு முன்னாடி 901 வரைக்கும் தான் ஆட் பண்ணனும் சரி நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் n equal to என்ன வரும் எப்படி கண்டுபிடிக்கணும் 901 ல இருந்து 603 ய சப்ட்ராக்ட் பண்ணிட்டு 11 11 minus 3 8 9 இங்க 2 இது கூட இந்த 603 ஐ கழிச்சிட்டீங்க இல்லையா அத கூட்டிக்கணும் அத கூட்டினீங்கனா 299 இதுக்கு இடையில எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 299 நம்பர்ஸ் இருக்கு 299 numbers இருக்கு இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா எப்பயுமே இப்படி தான் கண்டுபிடிக்கணும் கடைசி நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த நம்பருக்காக ஒரு நம்பரை நீங்க அங்க ஆட் பண்ணிக்கணும் n equal to 299 நாம இப்போ sn கண்டுபிடிப்போம் அதாவது என்ன பண்ண போறோம்னா இதுக்கு இடையில இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட போறோம் சரிங்களா அப்படினா s 299 equal to an n by 2 liya n by 2 na 299 by 2 into a engirade 603 plus l l engirade 901 podunga podinga enna kedaikum 299 by 2 into add panninga 1504 kedaikum cancel pannunga 1232 752 into pannunga 299 752 வையும் எழுதி into பண்ணுங்க 22 48 48 கிடைக்கும் actually நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது கடையில இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டோம் question வந்து 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர்ஸ் தவிர மீதி நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு இருக்காங்க அப்படினா நாம இப்ப என்ன பண்ணுவோம்னா 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர்ஸோட சம் கண்டுபிடிப்போம் அதாவது 603 ல இருந்து 901 க்குள்ளால 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர்ஸ் நாம கண்டுபிடிப்போம் பாருங்க இந்த 603 கண்டிப்பா 4 ஆல டிவைட் ஆகாது 604 டிவைட் ஆகுமா பாருங்க 1 4 சார் 4 ரிமைனிங் 2 20 5 4 சார் 20 1 4 சார் 4 டிவைட் ஆகும் இல்லையா சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 604 அடுத்து 608 612 அப்படி எழுதிட்டே போவோம் போகும்போது கடைசியில 901 901 டிவைட் ஆகுமா பாருங்க 1 4 சார் 4 2 4 சார் 8 10 10னா 2 4 சார் 8 2 21 20 இருந்தா டிவைட் ஆயிருக்கும் இல்லையா 21 இருந்தா டிவைட் ஆகாது சோ நாம 20 இருக்கிற மாதிரி லாஸ்ட் டம் என்னன்னு எடுத்துக்கலாம் 900
இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் நமக்கு தெரியுமா? இதை நாம் கண்டுபிடிக்கணும். என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். எல்லுங்கிறது 900 மைனஸ் 604 பை டி, டிங்கிறது 4 ப்ளஸ் ஒன். சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 900ல் 604 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 296 பை 4 ப்ளஸ் ஒன். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 74 கிடைக்கும். 74 ப்ளஸ் ஒன் 75. அதாவது இது என்னது? என் நாம் எஸ்என் கண்டுபிடிப்போம். எஸ் 75 ஈக்குவல் டு 75 பை 2 இன்டி ஏ ப்ளஸ் எல். ஏங்கிறது என்ன? 604 ப்ளஸ் எல்லுங்கிறது 900. தட் இஸ் ஈக்குவல் டு 75 பை 2 இன்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1504. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 752. 75 752 இன்ட்டு பண்ணுங்கள். இன்ட்டு பண்ணிங்கன்னா 56400 கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்? இந்த சம்மிலிருந்து இந்த சம்மை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்படின்னா தான் இந்த கிவன் இன்டர்வல்குள்ளே 4 டிவைட் ஆகாத நம்பர்ஸோட சம் நமக்கு கிடைக்கும். சம் ஆஃப் நம்பர்ஸ் நாட் டிவிசிபிள் பை 4 ஈக்குவல். முதல்ல கிடைச்ச இந்த சம்மிலிருந்து ரெண்டாவது கிடைச்ச இந்த சம்மை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 16 84 48 உங்களுக்கு கிடைக்கும். எழுதி சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சரை நீங்கள் போடணும். மிஸ்ஸை பார்த்து எழுதக்கூடாது, ஓகேவா? ரகு விஷ் டு பை எ லேப்டாப்பு. லேப்டாப் வாங்கன்னு ஆசைப்பட்டார். ஹி கேன் பை இட் பை பேயிங் 40,000 கேஷாக கொடுத்து வாங்கிக்கலாம். ஆர் பை கிவிங் இட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா 1st இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,800, 2nd இன்ஸ்டால்மெண்ட் 4,750. இப்படியே அவருக்கு 10 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும். க்வெஸ்சன் என்னென்னா, அந்த 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்க ட்ரை பண்ணுறாரு. இஃப் ஹி பேஸ் த மணி இன் திஸ் ஃபேஷன், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் பே பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் அவர் பே பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் எவ்வளோமா பே பண்ணியிருப்பார்? 4,800. 2nd இன்ஸ்டால்மெண்ட் 4,750 குறைஞ்சிச்சு. அப்போ அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் 4,700. எப்படியும் குறைஞ்சிட்டே போயிருக்கோம். ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருப்பார், ஓகேவா? ஸோ ஏங்கிறது ஃபஸ்ட்டு 4,800. டிங்கிறது எவ்வளோ குறைஞ்சிது? 50 குறைஞ்சிது, மைனஸ் இல்லையா? என் தெரியும், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்? 10. ஸோ அவர் எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் எழுதிடலாம் இல்லையா? ஸோ எழுதிடலாம் இல்லையா? டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்னா என்ன? எஸ்என். எஸ்என்க்கு என்ன ஃபார்ம்லாம்? என் பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் தட் இஸ் ஈக்குவல் டு என். எஸ் 10 ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 2a. 2 இன்ட்டு 4,800 ப்ளஸ் என் மைனஸ் 1. 10 மைனஸ் 1 9 இன்ட்டு டி என்ன? மைனஸ் 50. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 2 இன்ட்டு 4,800. 4,800 டூவால் இன்ட்டு பண்ணுங்கள். 2 8s are 16, 2 4s are 8 plus 1 9, 0 0 ப்ளஸ் 5 9s are 45 மைனஸ் 450 இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 9,600லேருந்து இந்த 450 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,150 கிடைக்கும், ஓகேங்களா? 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 2s are 8, 5 2s are 10, 7 2s are 14, 5 2s are 10. ஸோ 10 கொண்டு இன்ட்டு பண்ணனா ஒரு 0 போட்டுக்கணும் இல்லையா? 45,750 ருபி அவர் கொடுத்துருப்பாரு. அப்படின்னா செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதுங்க. செகண்ட் க்வெஸ்சன் என்ன? How much extra amount that he has to pay? அதாவது அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருந்தால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவர் பே பண்ணியிருப்பார்? ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணும்போது அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணியிருப்பாருன்னா, 45,750லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க? 40,000 சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5,750 கிடைக்கும். அவர் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பே பண்ணியிருப்பார்? 5,750 ருபி பே பண்ணியிருப்பார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.